வணக்கம்களே, சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு. வங்கி கணக்கு உள்ளவர்கள் அனைவருக்குமே மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சற்று முன்பு வெளியிட்ருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மினிமம் பேலன்ஸ் குறித்து வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு சற்று முன்பு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வங்கி கணக்கு உள்ளவர்கள் அனைவருமே இந்த மினிமம் பேலன்ஸ் குறித்து கட்டாயம் தெரிந்து கொள்வது அவசியமாகும். வங்கியில் மினிமம் பேலன்ஸ் அபராதத்தை பார்த்து கடுப்பாகும் மக்கள் மகிழ்ச்சியடையும் வகையில் சற்று முன்பு இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனைத்து வங்கிகளுக்கும் அனுப்பியிருக்கும் அந்த சுற்றறிக்கையில் மினிமம் பேலன்ஸ் என்ற ரூல்ஸ் பலருக்கும் பெரும் தலைவலியாகவே இருக்க வாய்ப்புள்ளது. 1000 ரூபாய் பணத்தை அப்படியே வைத்துவிட்டு பல மாதங்கள் கழித்து பின்பு எடுக்கச் சென்றால் அது முழுவதும் இருக்காது. சிறிது விவரம் தெரிந்தவர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் அபராதம் போட்டுவிட்டார்கள் என்று தெரிந்துவிடும். ஆனால் அதை பற்றி அறியாத சாதாரண மக்கள் அந்த பணம் எங்கே போய்விட்டது என்று நினைத்து கவலையடைகிறார்கள். இன்னும் சிலர் மாத கடைசியில் வேறு பணம் இல்லாமல் வங்கியில் இருக்கும் 1000 ரூபாயோ அல்லது 500 ரூபாயோ எடுக்கச் சென்றால் அப்போதும் அந்த பணம் அபராதம் பிடித்து செய்யப்பட்டிருக்கும். இதற்கு வங்கி கணக்கை முறையாக பராமரிக்காததுதான் காரணம் என்பதையும் மறுக்க முடியாது. இப்படிப்பட்ட மினிமம் பேலன்ஸ் அபராதத்திற்கு புதிய விதிகளை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்து வந்துள்ளது. இது தொடர்பான விதிமுறைகள் அனைத்தையுமே வங்கிகளுக்கு அனுப்பியும் வைத்துள்ளது. இந்த புதிய விதிமுறைகளின்படி 2 ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் செய்யாத வங்கி கணக்கிலிருந்து எந்த விதமான மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது. ஏனென்றால் அந்த வங்கி கணக்குகள் செயலற்ற கணக்குகளாகவே இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை கல்வி உதவித்தொகை, அரசு மானிய உதவித்தொகை பெறும் நோக்கில் தொடங்கப்பட்ட வங்கி கணக்குகளாக இருந்தால் அவற்றை செயலற்ற கணக்குகளாக கருதவும் கூடாது. இந்த கணக்குகளில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக எவ்விதமான பணவர்த்தனையும் மேற்கொள்ளவில்லை என்றாலும் இவை செயலில் உள்ள கணக்குகளாகவே கருதப்படவும் வேண்டும். அதேபோல இந்த கணக்குகள் 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டாகவே இருக்கும் என்பதால் அதிலும் எந்த விதமான மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது. அது மட்டுமல்லாமல் இந்த புதிய விதிமுறைகளின்படி செயலற்ற கணக்குகளை மீண்டும் ஆக்டிவேட் செய்ய எந்த விதமான கட்டணமும் அபராதமும் வசூலிக்கப்படவும் கூடாது. அதே போல மீண்டும் இந்த கணக்கை தொடங்கும்போது முந்தைய பராமரிப்பை சொல்லி அபராதமும் கேட்கக்கூடாது. மேலும் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக பராமரிக்காமல் செயலிழந்துவிட்ட கணக்குகள் குறித்து அதன் உரிமையாளருக்கு SMS அல்லது கடிதங்களோ அல்லது மின்னஞ்சல் மூலமாக தெரிவிக்க வேண்டும். அப்போதும் செயல்படாத கணக்குகளின் உரிமையாளர் எந்தவிதமான பதிலளிக்கவில்லை என்றால் கணக்கு வைத்திருப்பவரை அறிமுகப்படுத்திய நபரை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். மேற்கூறிய விதிமுறைகள் மினிமம் பேலன்ஸ் அபராதத்திற்கு கொடுக்கப்பட்டு உள்ளன.